ரீசெண்டாக நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த நாகர்கோவிலுங்கிற இடத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தாண்டி வந்தால் லெமூர் பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பீச்சுக்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்மளோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம இந்த பீச்சுக்கு வர முடியும். பஸ்ஸில் இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இந்த பீச்சுக்கு வர முடியாது. ஏன்னா இங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த ரோட்லலாம் வராது. அது போக இந்த பீச்சை வந்து கரெக்டாக நாகர்கோவிலேருந்து 12 கிலோமீட்டர் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரணும். இது நாகர்கோவிலில் ஒரு ஹிடன் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீச் வந்து நிறைய பேருக்கு லெமூர் பீச் அப்படின்னு சொன்னால் தெரியாது. சில பேருக்கு வந்து இது வந்து ஆயிரங்கால் புலிமுகம் அப்படின்னு இந்த இடத்து பேர் இருக்கனால இது அந்த இடத்து பேர் சொல்லி சொன்னால் சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்து லெமூர் பீச்னு சொன்னாலே சில பேருக்கு தெரியும். அதனால் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆயிரங்கால் புலிமுகம்னு கேட்டும் வரலாம். இந்த பீச் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இப்படி உள்ளே வந்துகிட்டே இருந்தோம்னா தென்னந்தோப்பாக இருக்கும். நம்ம தென்னந்தோப்பெல்லாம் தாண்டி வந்துட்டே இருக்கணும். இந்த பீச்சுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் பக்கமாக வாங்க. ஏன்னா ஈவினிங் பக்கம் தான் அந்த பீச்சில் நல்லா காற்றடிக்கும், நல்லா கிளைமேட் வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். மதியெல்லாம் வந்து நல்லா வெயில் தான் இருக்கும். நாங்கள் ஈவினிங் ஒரு 3:30 அந்த பீச்சுக்கு வந்தோம். கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி உள்ளே வந்துகிட்டே இருந்தால் இந்த மாதிரி இடம் நிறைய இருந்துச்சு. இந்த இடத்துலலாம் நிறைய பேர் ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேரேஜ் ஃபோட்டோஷூட்லாம் இங்கே நிறைய நடந்துச்சு. இந்த பீச்சுக்கு நாங்கள் உள்ளே வந்தோம். இதுதான் இதோட பார்க்கிங் ஏரியா. இதில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்னு செப்பரேட்டாக இருக்கும். இந்த கார் பார்க்கிங் வந்து முன்னாடியே நிறுத்துகிற மாதிரி இருக்கும். பைக் பார்க்கிங்னா கொஞ்சம் உள்ள என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்து நிறுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான். இதுக்கு எந்த அமௌண்ட்டும் நம்ம கொடுக்க தேவையில்லை. பீச் இருக்கிற ஏரியா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணபதிபுரம். அதனால் நீங்கள் கணபதிபுரம் அப்படின்னு கேட்டு வந்தாலும் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துடலாம். இந்த கணபதிபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த லெமூர் பீச் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு நம்ம என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஃபீஸ் இருக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இதுக்கு எந்த ஃபீஸுமே இல்லை. நம்ம உள்ளே ஃப்ரீயாகவே உள்ளே போகலாம். அதே மாதிரி இதுக்கு எந்த டைமிங்கும் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் அடிக்காமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க நாங்கள் போகும்போது. ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாதனால இன்னும் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் டூரிஸ்ட் மக்கள்லாம் இன்னும் வர ஆரம்பிக்கலை இந்த பீச்சுக்கு. இந்த பீச்சில் வந்து என்னென்னா அலை கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாகவே வரும். அதனால் இங்கே வந்து குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வராதிங்க. இங்கே வர்றதா இருந்தால் இங்கே நீங்கள் வந்து நல்லா அந்த அலையை பார்த்துட்டு அப்புறம் கால் நினச்சிட்டு நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் இங்கே பக்கத்துலேயே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே வாங்கி ஏதாவது ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு நம்ம இங்கேருந்து ஒரு 7:30 கிளம்பணும். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதில் நிறைய தென்னந்தோப்பு இருக்கனால இந்த பீச் வந்து அந்தமானில் இருக்க ஒரு சின்ன தீவு மாதிரியே இருக்கும். இந்த பீச்சை சுற்றியும் நிறைய தென்னந்தோப்பு நிறையவே இருந்துச்சு. அப்புறம் இந்த பீச்சுக்குள்ளே நாங்கள் உள்ளே போய் பார்த்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். நடந்து போனோடனே நிறைய சின்ன சின்ன தென்னந்தோப்புகள் இருந்துச்சு. அப்புறம் இந்த தண்ணி வந்து ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. மண் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தாங்க. எந்த குப்பையும் இல்லை, நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பீச்சை சுற்றி நிறைய சின்ன சின்ன கடைகள் இருந்துச்சு. எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ் இருந்துச்சு. இந்த எல்லாமே ஒரு 2 ஹவர்ஸ் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியோடு 4:00 வந்தால் 6:30 வரைக்கும் நம்ம இங்கே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த லெமூர் பீச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நாகர்கோவில் சீரீஸில் இன்னும் நிறைய பீச் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.